நம்முடைய நாட்டிலேயும் சரி உலகத்திலேயும் சரி ஆகப்பெரிய சவாலாக இருப்பது யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள். இந்த போதை, ஹம்ரு, மது, ஐஸ், கஞ்சா இவைகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு நஜீஸ், அசுத்தமானது. அல் ஹம்ரு ஜிம்மா உல் இஸ்ம், மது அனைத்து பாவங்களுடைய தாய், உம்முல் ஹபாயிஸ், எல்லா கெடுதிகளுடைய தாய் உறைவிடம் என்றால் இந்த மது. நம்முடைய இளைஞர்களை, யுவதிகளை இந்த போதை பாவனையிலிருந்து எவ்வாறு தடுக்கலாம்? வெறும் செமினார்களை செய்வதை கொண்டு மட்டும் நம்முடைய வாலிப சமுதாயத்தை பாதுகாக்கலாமா என்றால் இல்ல. கவலையான விடயம் என்னண்டா, எங்கட சில ஹாஜியார்மார்கள் உட்பட மஷால்லா டைபுக்கு தொழுவாங்க, சில நேரங்கள் ஹஜ் உம்ராவுக்களுக்கு கூட போவாங்க, ஆனால் அவர்கள் தான் இதுல மெயின். அந்த முழு ஊருக்கு சப்ளை பண்றது அவர்கள் தான். ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்சதோட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரோட போறோம். என்ன ட்ரிப் போறது? போறது பிரச்சனை இல்ல, அம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து உங்களோட பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் கொஞ்சம் படிப்புல பலகீனம் என்றா அவரை கூப்பிடுறதே வேற மாதிரியான வார்த்தைகள். சாப்பாட்டு ராமன் என்று சொல்லுவாங்க, முட்டாள் என்று சொல்லுவார்கள், மாடு என்று சொல்லுவார்கள். எது அதிகமாக உட்கொண்டால் போதையை ஏற்படுத்துமோ, அது கொஞ்சம் உட்கொண்டாலும் ஹராம். 100 மில்லி அடித்தால் போதை வருமெண்டா, 5 மில்லி அடித்தாலும் ஹராம். 100 கிராம் உட்கொண்டா போதை வருமெண்டா, 5 கிராம் உட்கொண்டாலும் ஹராம். முஹம்மத் ரசூலுல்லாஹ். نحمده ونصلي على رسوله الكريم، اما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد، بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال النبي عليه الصلاة والسلام ما أسكر كثيره فقليله حرام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, திரையாக, கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து தான் உலகத்தில் வாழும் காலத்தில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை, நியமத்துகளை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். அவைகளை எண்ணினால் எண்ணி முடிக்கவும் முடியாது. அவைகளுக்கு விலை போட்டால் மனிதர்களால் அதற்கு விலை போடவும் முடியாது. விலை மதிப்பற்ற எண்ணற்ற அருட்கொடைகள். அந்த அருட்கொடைகளில் ஆக முக்கியமான ஒரு செல்வம் அருக்குடை என்றால் குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம். அந்த குழந்தைகள் எவ்வளவு பொறுமதி வாய்ந்ததாக, பாக்கியமுள்ளதாக இருக்குகின்றதோ, அதன் மூலம் பெற்றோர்களுடைய கண்களும் கல்புகளும் குளிரோனும். சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னது எல்லாத்தையும் செய்யும், எதை பேச சொன்னாலும் பேசும், எதை செய்ய சொன்னாலும் செய்யும். அதை பார்த்து சந்தோஷம் அடைவதை விட கூடுதலாக அந்த பிள்ளைகள் பெரியவர்களாக பருவ வயதை அடைந்து அதற்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளங்களை,
கண் குளிர வைப்பதற்கே இதுதான் ஆக முக்கியமான ஒன்று. வெறும் ஊருக்காக உலகத்திற்காக நல்ல பெயரை எடுப்பது, நல்ல பிள்ளை என்று பாடசாலைகளில் வெறும் பட்டங்களை வாங்குவது, அல்லது புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார், நவீன புதிய வியாபார யுக்திகளை கண்டுபிடித்தார், அல்லது பல விளையாட்டுகளில் பல மெடல்களை சாதனைகளை பெற்றார் என்பதை விட, இந்த குழந்தையின் மூலமாக பெற்றோரும் அந்த ஊரிலே உள்ளவர்களும் உலகத்திலேயும் ஆகிராவுல அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக மாறிவிட்டால் அவர்கள் தான் உண்மையான பாக்கியசாலிகள். அதனால தான் நபியவர்கள் கூட குர்ஆனில் கேட்டதை, குர்ஆனில் நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ், நம்முடைய மனைவிமார்களின் மூலமாக, நம்முடைய குழந்தைகளின் மூலமாக நமக்கு கண் குளிர்ச்சி தருவாயாக என்று நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். அதனால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக மிக முக்கியமான ஒன்று, அவர்களின் மூலமாக உள்ளங்கள் குளிரோனும் கண்கள் குளிர்ச்சி அடையோனும். அந்த உள்ளங்கள் குளிருவதற்கும் கண்கள் குளிர்ச்சி அடைவதற்கும் அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்க்கப்படணும். ஏனென்றால் இன்று நம்முடைய நாட்டிலேயும் சரி உலகத்திலேயும் சரி ஆகப்பெரிய சவாலாக இருப்பது யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள். இளம் ஆண்களாக இருக்கலாம் அல்லது இளம் யுவதிகளாக இருக்கலாம். அவர்கள் சில பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அதன் மூலம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சவாலை, மிகப்பெரிய ஆபத்தை முழு உலகமும் எதிர்நோக்கி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதில் ஆக மிக முக்கியமான ஒன்று, போதை வஸ்துவுக்கு, போதை பொருள்களுக்கு உலகத்திலுள்ள அநேகமானவர்கள் அதில் ஈடுபடுத்தப்பட்டு விட்டார்கள். இது புதிதாக உருவானது ஒன்று அல்ல. சுமார் 80-100 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய இஸ்லாமிய விரோதிகள் பல நாட்களாக பல திட்டங்களை தீட்டி, ஏனென்றால் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் கொடி கட்டி பறந்தார்கள். 1924 வரைக்கும் இஸ்லாமிய ஹிலாஃபா, இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆட்சியும் இஸ்லாமியர்களுடைய கைகளில், அதிகாரமும் இஸ்லாமியர்களுடைய கைகளில், கல்வு அறிவும் முஸ்லீம்களுடைய கைகளில். முழு உலகத்துடைய 1/3 அல்லது 1/4 பகுதிகளை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சி, அதிகாரம், செல்வம், கல்வி இவைகளிலிருந்து முஸ்லீம்களை எவ்வாறு வெளியிலே கொண்டு வருவது என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி அவர்கள் பல முடிவுகளுக்கு வந்தார்கள். அதில் ஒரு முடிவு தான், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலே 2 விடயங்களை நாங்கள் பரத்த வேண்டும். ஒன்று, இந்த மது அல்லது மதுவுடன் சேர்ந்த இந்த போதை பழக்கம். இரண்டாவது, பாட்டு, இசை, படம். இது அன்று அவர்கள் திட்டம் போட்டார்கள். நம்முடைய இஸ்லாமியர்களுடைய புத்தகங்களில் மிக விரிவாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. கஸுன் வகானியத்துன் தஃபஅலானி ஃபி தஹ்தீமில் உம்மத்தில் முஹம்மதியா அக்ஸர மின் அல்ஃபி மித்ஃபா. ஒரு கோப்பை மது, ஒரே ஒரு கப் மதுவும், அதே மாதிரி பாடல்கள் அல்லது இசைகள், இந்த ரெண்டும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை இல்லாமலாக்குவதற்கு 1000 பீரங்கிகளை விட சக்தி வாய்ந்தது என்று 100 வருடங்களுக்கு முன்னால் அவர்களால் முடிவு செய்யப்பட்டது இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த போதை பாவினை என்பது, போதை வஸ்துக்களுடைய அதை பாவிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. குர்ஆனில் நிறைய ஆயத்துக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய ஹதீஸ்கள்,
இன்று இந்த ஓ லெவல் எக்ஸாம் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஜும்மாவை முடிக்கணும். அதனால மிக சுருக்கமாக குர்ஆனுடைய சில ஆயத்துகளையும் நபி அவர்களுடைய ஹதீஸ்களையும் நாம் பார்க்கலாம். குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மதுவும் சூது விளையாடுவதும் விக்கிரக ஆராதனையும் அம்புகளை எரிந்து சூது விளையாடுவதும் ரிஜ்ஸுன், இது அசுத்தமானது நஜீசானது. மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை. ஃபஜி தனி போகு, அதிலிருந்து நீங்கள் முட்டும் முழுதுமாக தவிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவில் குறிப்பிடுகின்றான். நபி அவர்கள் உலகத்திற்கு வந்து என்ன செய்வார்கள் என்ற பெரிய ஒரு பட்டியலை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, வயுஹில்லு லஹும் அத்தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், நல்லவைகளை அவர் அனுமதிப்பார், கெட்டவைகளை அவர் ஹராமாக்குவார். இந்த போதை, ஹம்ரு, மது, ஐஸ், கஞ்சா, இவைகள் எல்லாம் நூற்றுக்கு நூறு நஜீஸ், அசுத்தமானது. அதனால் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், கெட்டவைகளை அவர்கள் ஹராமாக்குவார்கள் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். நபி அவர்களுடைய நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எது அதிகமாக உட்கொண்டால் போதையை ஏற்படுத்துமோ அது கொஞ்சம் உட்கொண்டாலும் ஹராம். நூறு மில்லி அடித்தால் போதை வருமெண்டா, ஐந்து மில்லி அடித்தாலும் ஹராம். நூறு கிராம் உட்கொண்டா போதை வருமெண்டா, ஐந்து கிராம் உட்கொண்டாலும் ஹராம். குல்லு ஹம்ரின் முஸ்கிர், உலகத்தில் உள்ள எல்லா மதுபானங்களும் போதை ஏற்படுத்தக்கூடியது. வகுல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நம்முடைய இளைஞர்களை யுவதிகளை இந்த போதை பாவனையிலிருந்து எவ்வாறு தடுக்கலாம்? ஆங்காங்கே மாஷால்லா பல செமினார்கள் செய்கிறாங்க, பல வாலிபர்களை அதாவது மஸ்ஜிதுகளில் வேறு சில சென்டர்களில் அமர வைத்து இதனுடைய பாரதூரங்களை விளக்குகின்றார்கள். கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இதற்குரிய அடிப்படை என்ன? இந்த வெறும் செமினார்களை செய்வதை கொண்டு மட்டும் நம்முடைய வாலிப சமுதாயத்தை பாதுகாக்கலாமா என்றால் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய அந்த சின்ன வயதிலிருந்தே இதனுடைய விபரீதங்கள் சொல்லப்படணும். பாடசாலைகளில் இதனுடைய விபரீதங்கள் சொல்லப்படணும். குரானோதர மதரசாக்கள்ல ஹராம் ஹலாலை பற்றி சொல்லப்படணும். எந்தெந்த விஷயங்கள் ஹராம், எந்தெந்த விடயங்கள் ஹலால், ஹலாலின் மூலமாக என்ன நடக்கும், ஹராமின் மூலமாக என்ன நடக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது ஆரம்பத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படாததுனால அவர்கள் பெரியவர்களாகி இதற்கு பழகியதற்கு பின்னால அதிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. இன்று நாங்கள் பார்க்கலாம், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், நஷ்டங்கள், கெட்ட பேச்சுக்கள், ஒவ்வொரு இஸ்லாமிய ஊர்களுக்கு வரக்கூடிய மோசமான பேச்சுக்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் முதலாவது நாங்கள் பார்க்கலாம், இதற்கு அடிமையானவர்கள், இதற்கு பழகிவிட்டால் அவர்களுடைய கைகளில் எதை கிடைத்தாலும் அதை விட்டுடுவாங்க. பணம் தராட்டி செலவேல உம்மாவை கூட கொள்ளுவதற்கு தயங்க மாட்டாங்க, வாப்பாவை ஆள் வைத்து அடிப்பதற்கு பின்வாங்க மாட்டாங்க. இது ஒரு வகையான, இதுக்குத்தான் சொல்றது, இது ஒரு வகையான மோசமான பழக்கம். அதற்கு பழகிவிட்டால் வீட்டில் உள்ள அனைத்தையும் விற்பதற்கும் தயார். ஆக பாதுகாப்பான இடம் பெண்களுக்கு வீடு. அந்த பெண்களுக்கே வீட்டில் பாதுகாப்பு இல்லை. பல இஸ்லாமிய பெண்மணிகள் எங்கட மகனால், பல இஸ்லாமிய பெண்மணிகள் எங்கட தம்பியால், நானவாள் எங்களுக்கு வீட்டில் நிம்மதியாக வாழேலாண்டு பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் மூலமாக அச்சுறுத்தல், அந்த அளவுக்கு அவர்களின் மூலமாக பலவிதமான பயமுறுத்தல்கள்,
மேலான பெரியார்களே சகோதரர்களே மற்ற பாவங்களை செய்தால் அதனுடைய விபரீதம் ஏதாவது உண்டு ரெண்டு ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் எத்தனையோ எக்கச்சக்கம் என்றால் அவருடைய உடல்ல பாதிப்பு அவருடைய சிந்தன சக்தியில பாதிப்பு அவருடைய மூளையில பாதிப்பு அவருடைய நரம்புகள்ல பாதிப்பு அவரால் திருமணம் முடித்தால் தாம்பத்திய உறவுல ஈடுபட இயலாது இப்படியே நாம் அடுக்கி கொண்டு செல்லலாம் இதுல யாரு ஈடுபடுத்தப்படுகின்றார்களோ கிட்டத்தட்ட உடலால சிந்தனையால பகுத்தறிவால அனைத்தாலும் அவர் பாதிக்கப்பட்டு வெறும் ஜடமாக சடலமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவோடு சம்பந்தப்பட்ட 10 நபர்களை சபித்திருக்கிறாங்க 10 வகையான நபர்கள் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் மதுவை விற்றவர் மதுவை வாங்கியவர் அந்த மதுவை உற்பத்தி செய்தவர் மதுவை அடுத்தவர்களுக்கு பரிமாறக்கூடியவர் மதுவை சுமந்து செல்பவர் சுமந்து செல்லப்பட்டவர் என்று சொல்லி 10க்கும் அதிகமானவர்கள் நபியுடைய வாயால சாபமிடப்பட்டிருக்கிறாங்கண்டா இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சமல்ல ஒருவர் விபச்சாரம் பெரிய பாவம் செய்தால் அது அவருடைய அவருடன் உள்ளது பெரிய தவறு ஆனால் இந்த போதை ஏறிவிட்டால் அதற்கு பின்னால கொள்ளையடிப்பது திருடுவது கொலை செய்வது நாங்கள் சமீபத்தில் நான் ஊர் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படாது எங்களை இஸ்லாமியர்கள் ஏற்பட்ட நிலைமை தலைக்கு ஏறிவிட்டால் கொலை செய்வது சாதாரணம் விபச்சாரம் செய்வது சாதாரணம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அல் ஹம்ரு ஜிம்மாஉல் இஸ்ம் மது அனைத்து பாவங்களுடைய தாய் உம்முல் ஹபாயிஸ் எல்லா கெடுதிகளுடைய தாய் உறைவிடம் என்றால் இந்த மது ஆனால் அதிகமான வாலிபர்களுக்கு இதனுடைய பார தூரம் விளங்குதில்லை நாங்கள் வாலிபர்களை மட்டும் குறை சொல்ல இயலாது அவர்களுக்கு எப்படி கிடைக்குது எங்கிருந்து கிடைக்குது இதை ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் இதை ஹோல்சல்லாக வெளிநாட்டிலேருந்து குஞ்சு வரக்கூடியவர்கள் யார் எங்களோட நாட்டுடைய இன்டெலிஜென்ஸை பற்றி நாங்கள் பெருசாக பேசுவோம் எங்களோட நாட்டில் யுத்தம் நடந்த நேரத்தில் எப்படியாப்பட்டவர்கள் எல்லாத்தையும் தேடி பிடித்து கண்டுபிடித்தாங்க அந்த இன்டெலிஜென்ஸுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை இது அவர்களுக்கு சின்ன ஒரு சீனி போல மாதிரி உள்ளது தான் ஆனால் இங்கே பெரிய ஒரு மாஃபியா நடந்து கொண்டிருக்குது எங்களோட நாட்டிலேயும் முழு உலகத்திலேயும் இதனால் பல லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றா பல பில்லியன் கணக்கான பணம் உலாவுது அதனால் மேலான பெரியார்களே சகோதரர்களே சிறியவர்கள் சாதாரணமாக வாங்குகிறவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அவர்களை அழைத்து கொண்டு தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றது இதற்கு மூல காரணிகளாக இருக்கவே இருக்கக்கூடிய யார் இந்த நாட்டுக்கு பெரிய அளவில் யார் செய்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே அவைகளை பற்றி அறியணும் அறிந்தவர்கள் செய்தியை கொடுக்கணும் அதில் கடமையில் உள்ளவர்கள் அவர்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே கவலையான விடயம் என்னண்டா எங்கட சில ஹாஜியார்மார்கள் உட்பட மாஷா அல்லாஹ் டைமுக்கு தொழுவாங்க சில நேரங்களில் ஹஜ் உம்ராவுக்களுக்கு கூட போவாங்க ஆனால் அவர்கள் தான் இதில் மெயின் அந்த முழு ஊருக்கு சப்ளை பண்ணுறது அவர்கள் தான் இது சாதாரணமான பாவம் இல்லை மிக பயங்கரமான பாவம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல எக்கச்சக்கமான எச்சரிக்கைகள் இதன் மூலம் ஒருவருடைய வாழ்க்கை அல்ல முழு குடும்பமும் சீரழிந்து சின்ன பின்னமாகிறது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் முற்றாக எந்தெந்த நாட்டிலிருந்து எந்த கடல் மார்க்கமா தரை மார்க்கமா எந்த வழியாக வருது அதனுடைய மெயின் யாரு அவைகள் அவர்களை அணுகி அவர்களுடன் சேர்ந்து அதை கொண்டு வருவதை நிறுத்தினா ஓரளவு கொஞ்சம் குறைக்கலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அது எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை அதற்கேண்டு எங்களோட நாட்டில் உள்ளவர்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் செயல்படுவார்கள் என்று நாங்கள் நல்ல எண்ணம் வைப்போம் ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சமூகத்தை பாதுகாக்கும் அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம் நுன் முஸ்லீமாக இருக்கலாம் யார் பழகினாலும் அவர்களால் ஊருக்கும் நாட்டுக்கும் நஷ்டம் அதனால் சிறு வயதிலிருந்தே ஒரு சிலர் இதற்கு பழக்கப்படுத்தப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு கொடுக்கப்படுறதில்லை
நாங்கள் ஒரு கஷப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். எங்கள் உள்ள அநேகமான பெற்றோர்கள் யார் யாரோடோ, அதாவது மற்ற குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளோட எல்லாம் இரக்கம் அன்பு, ஆனால் தன்னுடைய மகனோடு இரக்கம் இல்லை, தன்னுடைய மகனுக்கு அன்பு காட்டுறதில்லை. அவர் சில வேளை கொஞ்சம் படிப்பில் பலகீனமாக இருப்பார், நல்ல ரேங்கெடுத்திருக்க மாட்டார். ஒவ்வொருவருக்கும் அல்ல ஒவ்வொரு வகையான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எல்லோருமே மிகப்பெரிய அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, விவேகம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் படிப்பில் பலகீனம்ண்டா, அவரை கூப்பிடுறதே வேற மாதிரியான வார்த்தைகள். சாப்பாட்டு ராமன் என்று சொல்லுவாங்க, முட்டாள் என்று சொல்லுவார்கள், மாடு என்று சொல்லுவார்கள். சில வேளை சில வார்த்தைகள் எங்களுக்கு மிம்பரில் யூஸ் பண்ணேலாம், அதை விட மோசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லித்தான் அவரை அழைப்பார்கள். இவன் திருந்த மாட்டான், இவன் சரிவர மாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீட்டிலேயும் அன்பு இல்லை, சில வேளை படிக்கிற இடத்திலேயும் அவருக்கு அன்பு இல்லை. ஒரு முக்கியமான இடங்களுக்கு போனால் அவருக்கு முன்னால் இடம் இல்லை. அதனால் இப்போ அவர் விரக்தி அடைகிறார், எனக்கு எங்கேயுமே ஒரு இடம் உண்டு இல்லை, என்னை யாரும் மதிக்கிறார்கள் இல்லை, என்னோட யாரும் அழகாக பேசுகிறார்கள் இல்லை. அதனால் இதற்கு பழகியவர்களும் இப்படியான மாணவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களை அணுகி அவர்களின் மூலமாகத்தான் இந்த மாதிரியான மோசமான பழக்க வழக்கங்கள் உருவாகுது. மேலான பெரியார்களே, சகோர்களே, மிக சுருக்கமாக நான் சொல்ல வருகிறேன். முதலாவது பெற்றோர்கள் அவர்களோட அன்பு காட்டணும், அவர்களுக்கு இரக்கம் காட்டணும், அவர்களோட நல்ல முறையில் பேசணும், அவர்களை தட்டி கொடுக்கணும். பரீட்சைகளில் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தாலும் பரவாயில்லை, இது ஒரு பரீட்சை, இதற்கு பின்னால் எத்தனையோ பரீட்சைகள் இருக்குது. மகன், நீங்கள் நல்லா படிங்க. அவர்கள் உற்சாகப்படுத்தணும், அவர்களை தட்டி கொடுக்கணும். இரண்டாவது, இரவுல நேர காலத்தோடு அவர்களை வீட்டுக்குள்ளே எடுக்கணும். இன்று எங்களை சமூகத்தில் ஏற்பட்ட பெரிய தவறு தான் என்ன, இரவையில் நண்பர்களுடன் சுற்றுவதனால தான் ஏற்படுது. இங்கே கூடியுள்ள 40, 50, 60 வயது பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க, எங்களை பெற்றோர்கள் எப்படி வளர்த்தாங்க. அவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் யூனிவர்சிட்டி டிகிரி ஹோல்டர் அல்ல, சாதாரணமாக படித்தவர்கள். அநேகமானவர்கள் கிராமத்தில் படித்து கொழும்புக்கு வந்தவர்கள். எப்படி எங்களை பெற்றோர்கள் எங்களை வீட்டுக்குள்ள வைத்து வளர்த்தாங்க. இரவையில் வெளியில் போனால், லேட்டாகி வந்தால் கதவுகளை அடைத்து எப்படி எங்களுக்குரிய தண்டனைகளை தந்தாங்க. நாங்கள் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம். ஆனால் இன்று நம்முடைய பெற்றோர்கள் அதில் உதாசீனம், அதில் கவனையீனம். இரவுல 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் அவன் சுட்டி தெரிந்து விட்டு வாரான். வாப்பா கதவை மூடினா அம்மா போய் துறப்பாங்க, வேற சாவியை வெட்டி கொடுப்பாங்க மகன்கிட்ட. மகன், இதை வச்சுக்கோங்க நீங்க. இவங்க என்னமோ நினைக்கிறாங்க, பிள்ளைக்கு செய்கிற பெரிய உதவின்னு. மிகப்பெரிய அநியாயம். நேர காலத்தோடு அவர்களை வீட்டுக்குள்ள எடுக்கணும், இரவுல நேர காலத்தோடு அவர்களை படுக்க வைக்கணும். அவர்களுடைய அறைக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் எத்தனை மணிக்கு உறக்கத்திற்கு செல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் வாஷ் பண்ணணும். அவர்களுடைய மொபைல் ஃபோனில், அவர்களுடைய கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் யார் யாருடன் என்னென்ன தொடர்புகள் இருக்கிறாங்க, ஓரளவாவது அவைகளை நாங்கள் கண்காணித்து அவர்களுக்கு வழிகாட்டணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி விடுமுறை காலங்கள் அவர்களை தனியாக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்சதோடு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரோடே போகிறோம், என்ன ட்ரிப் போகிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ட்ரிப் போகிறது பிரச்சனை இல்லை. உம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து உங்களோட பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க. வெறும் நண்பர்களை மாத்திரம் அவர்கள் போனால் அவர்களை யாரு கட்டுப்படுத்துவது? கடந்த காலங்களில் எத்தனை எங்களோட இளம் வாலிபர்கள் குளிக்க சென்று கடலில், வாட்டர்ஃபாலில், நீர்வீழ்ச்சிகளில் எத்தனை வாலிபர்களுடைய உயிரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஏன் நண்பர்களோடு போகிறது, சுத்த போகிறது, தெரிய போகிறது, 2-3 நாளைக்கு வெளியில் போகிறது, அவர்களுடைய கைகளில் கூடுதலான பணங்கள் புழங்குவது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் மூலம்தான் இது போன்ற பாவங்களுக்கு அவர்கள் உந்தப்படுகிறார்கள், உள்வாங்கப்படுகிறார்கள். அதனால் இவைகளிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக
தேவைக்கு பணத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்றத நாங்கள் தெரியணும், நாங்கள் விளங்கணும். இரவையில நேர காலத்தோட படுக்க வைத்தா தான் காலையில ஃபஜ்ரு துலுகைக்கு அவர் எழும்புவார். அவர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழட்டும் இன்ஷா அல்லாஹ், அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும். வீட்டில் குரான் ஓதணும், அந்த குரான் அவரை பாதுகாக்கும். குரானுடைய பெயர் கலாமுல்லா, அல்லாஹுடைய கலாம். இந்த கலாமோடு இணைந்தவர், இந்த கலாமுடன் சேர்ந்தவர், அவர் பாதுகாக்கப்படுவார். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மோசமான மாடக்கேனான காரியங்களை விட்டும் அவனை தடுப்பதாக குரான் கூறுகின்றது. பேணுதலாக பக்குவமாக தொழுகையில் வீட்டில் குரான் ஓதுற சப்தம், வீட்டில் நல்ல நல்ல விடயங்கள் காதல விழோனும். யாரும் தயவு செய்து கோபித்து கொள்ள வேணாம். ஆனால் இன்றைக்கு எங்களோட வீட்டில் நல்ல செய்திகள் எங்கே விழுவுது? ஏதாவது நல்ல குரான் வாசிக்கப்படுதா? ஹதீஸ் வாசிக்கப்படுதா? நபிமார்களுடைய வரலாறுகள் வாசிக்கப்படுதா? நாங்கள் காலையில் வீட்டிலிருந்து வெளியாகி மாலையில் வார வரைக்கும் வெளியில் ஆஃபீஸில் கடையில் மார்க்கெட்டில் பஜாரில் எங்களோட காலம் கழியுது. தொழுக மட்டும் கலவாக கூடாதுண்டு, அவசர அவசரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எங்களோட ஃபர்தான தொழுகையை முடித்தோம் உண்டா? இதன் மூலம் உள்ளத்திற்கு உணவு கிடைக்காது. மாற்றமாக டைம் எடுத்து ஃபர்தான தொழுகைகள், முந்தின பிந்தின சுன்னத்தான தொழுகைகள், ஓத வேண்டிய ஔராதிகள் திக்கர்கள், டெய்லி காலையில் மாலையில் ஓத வேண்டிய குரானுடைய திலாவத்துகள், நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் பாதுகாக்கப்பட்டார்கள். அதைவிட பயங்கரமான காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் வீட்டுடைய சூழலை மாற்றணும். அவர்களுடைய கெட்ட நண்பர்கள் இருந்து அவர்களை நாங்கள் முதலாவது தூரமாக்கணும். நபி அவர்கள் சொன்ன மிகப்பெரிய ஹதீஸ், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒருவன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பான். சில வேளை மாற்று மத சகோதரர்கள் ரொம்ப நல்லவர்களும் இருக்கிறாங்க, அதற்கு நேர் மாற்றமாக மனோ இச்சைப்படி வாழக்கூடிய, அவங்களுக்கு ஹராம் ஹலால் பாவம் புண்ணியம் ஃபர்து ஒன்றுமே விளங்காது. அவர்களோடு கூடுதலாக பழகினால் இவரும் நினைப்பார், என்ன எங்கட மார்க்கத்தில் இப்படி கஷ்டம், இவர் அதெல்லாத்தையும் செய்கிறார் என்று இவரும் செய்ய துணிந்து விடுவார். அதனால் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல நண்பிகள், நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் நல்ல நண்பர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதனை பார்க்கணுமெண்டா அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தை பாருங்க. நண்பன் நல்லவனாக இருந்தால் இவர் நல்லவர், நண்பன் கெட்டவராக இருந்தால் இவர் கெட்டவர். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நம்முடைய வளரக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்களுடன் அன்பாக பழகணும், அவர்களுடன் இரக்கம் காட்டணும், நல்ல வேலைகள் செய்யும் பொழுது தட்டி கொடுக்கணும், இரவு நேர காலத்தோடு அவர்களை படுக்க வைக்கணும், டைமுக்கு தொழுகை குரான் ஓதுதல் போன்ற வேலைகளை ஈடுபடுத்தணும். கூடுதலாக அவர்களுடைய கைகளில் பணங்கள் உருவாக பணங்கள் சுழறுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதில்லை. நல்ல நண்பர்களுடைய சகவாசங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றா ஓரளவாவது இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கலாம். உலகத்தில் அநேகமானவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை விட்டும் சென்றுட்டாங்க. மேற்கத்திய நாடுகளை நாங்கள் பார்க்குறோமே, 16, 17, 18 வயசு அவர் காலேஜ் போகிறாரு, யூனிவர்சிட்டி போகிறாருண்டா, வெளியில் ரூம் எடுப்பார், வெளியில் ஜப்பு போவார், தங்குவார், வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேன்னு சொல்லி உம்மாவை அப்பாவை பார்க்குற மாதிரி இல்லாவிட்டாலும் நம்முடைய நாடுகளிலேயும் அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோர்களே, எங்களுடைய இந்த ஆண்களையும் பெண்களையும் எங்களோட கட்டுப்பாட்டிலிருந்து விட்டுட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்களும் மற்றவர்களாக மாறி விடுவாங்க. அதனால் இவர்கள் நல்லவர்களாக வரணுமெண்டா நானும் நீங்களும் எங்களையும் மாற்றணும். நான் என்ன மாற்றணும்? நான் அல்லாஹ்வுக்கு வழிபடணும். நான் ரகசியமாக வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். நான் அல்லாஹ்வுக்கு பயந்து வழிபட்டு நடந்தால் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஏன் சொல்லவாரேண்டா, நிறைய வாப்பமார் பயம், உம்மாமார் மகளுக்கு சொல்வதற்கு பயம், எதிர்த்து பேசுவாள்,
வேதை எதையாவது செஞ்சிருவாங்க. ஏன் ஏதாவது மறைமுகமான தவறுகள் உம்மாட்ட வாப்பாட்ட இருந்தா அந்த பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க. நாங்க அல்லாஹ்வை பயந்தா எங்கள குழந்தைகள் எங்களுக்கு பயப்படுவாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பார்கள். ரகசியமாக பகிரங்கமாக இருப்பதை விட கூடுதலாக ரகசியமாக தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து கூடாத விடயங்களை முற்றாக விட்டுவிட்டு நல்ல விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல சமூகத்தை எதிர்காலத்தில் கட்டி எழுப்பலாம். இவர்கள் தான் எதிர்கால தலைவர்களாக வரவிருக்கிறார்கள். இந்த தலைவர்களாக வரக்கூடாது என்பதனால்தான் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்ற ஊரில் கூடுதலாக இந்த போதை வஸ்துக்கள் ஆங்காங்கே பரிமாறப்பட்டு அது விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் நம் எல்லோருடைய இலங்கையில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், ஊருடைய முக்கியஸ்தர்கள், கல்விமான்கள், அறிஞர்கள், உலமாக்கள் எல்லோருமாக சேர்ந்து இதிலிருந்து எப்படி நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கலாம் என்று ஆராய்ந்து அதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு மார்க்கத்தில் என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறையுடைய முறைப்படி நாங்கள் செயல்பட்டோம் என்றால் எதிர்காலத்தில் ஓரளவு பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படை வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஹிருதோஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.